இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 141 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மூணே மூணு காரணத்தினால தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணலை, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு மூணு பேருக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 141 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம போன வாரம் வந்து நபார்ட் பேங்க்லேருந்து வேலைவாய்ப்பை குறித்து ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் மற்றும் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி அப்படிங்கிற ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செப்டம்பர் 14 அக்டோபர் 2 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் 20 நடக்கும். மெயின் எக்ஸாம் வந்து லேட்டராக நாங்கள் சொல்லுவோங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமே 2 வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஒன்று வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு, இன்னொன்று வந்து எஸ்சி கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி தான். டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்திக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, அதுவும் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. 1/9/2019 அன்னைக்கு குறைஞ்சபட்சம் 18 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 2/9/1984 முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அதே போல 1/9/2001 அப்புறம் பிறந்திருக்க கூடாது. எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 5 வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 40 வரைக்கும் அவங்க வந்து எழுதிக்கலாம். ஓபிசிக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க, அதாவது 38. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தாங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. எஸ்சி மற்றும் எஸ்டியாக இருந்தாங்கன்னா 15 கொடுத்துருக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தாலே போதும். அதுலேயும் வந்து 50% மார்க் வந்து வச்சிருக்கணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பாஸ் ஆயிருந்தாலே போதும். டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து மீடியமாக எடுத்து படிச்சிருக்கணும். கம்பல்சரியாக இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியை வந்து படிச்சிருக்கணும், அல்லது ஒரு எலக்டிவ் சப்ஜெக்டாவது எடுத்து படிச்சிருக்கணும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து 50% மார்க் இருந்தாலே போதும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பாஸ் ஆயிருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி வித் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து மெயின் சப்ஜெக்டாக வந்து எடுத்து படிச்சிருக்கணும். அதே போல் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சிஜிபிஏல வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா 6.75 அப்படிங்கிறது வந்து 60% மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் வந்திருக்கீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 வந்து உண்டு. இங்கிலீஷ் நியூமெரிக்கல் அபிலிட்டி மற்றும் ரீசனிங், மேக்ஸ் மற்றும் ரீசனிங் வந்து 30 30 மார்க்குக்கு வந்து இருக்கும். இங்கிலீஷ்க்கு வந்து 40 40 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் 1 வந்து டைம் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 100 100 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாம் வந்து மொத்தம் 5 வந்து இருக்கும். ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உண்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் மற்றும் ஆப்டிடியூட்ல வந்து 30 30 மார்க் வந்து உண்டு. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 50 மார்க்குக்கு வந்து உண்டு. கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 40 40 மார்க்குக்கு வந்து இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டாகவே எஸ்ஏ ரைட்டிங், ப்ரிசிஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். 50 மார்க்குக்கு எழுதுற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் 200 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். மொத்தம் டைம் பார்த்தீங்கன்னா 90 வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றும் இங்கிலீஷ்க்கு வந்து தனியாக 1/2 வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்திக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ரீசனிங், ப்ரொஃபஷனல் நாலேஜ் அதாவது ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு வந்து 30 30 மார்க் இருக்குது. ரீசனிங்க்கு வந்து 30 30 மார்க், இங்கிலீஷ்க்கு வந்து 40 40 மார்க் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. ரீசனிங், ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஹிந்தி, ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்குது. இதில் வந்து ரீசனிங் 20 20 மார்க்குக்கு இருக்கு. ப்ரொஃபஷனல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 50 50 மார்க்குக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு வந்து 40 40 மார்க்குக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ்க்கு வந்து இதுலேயும் வந்து ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்குது. 50 மார்க்குக்கு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இதுலேயும் வந்து 90 வந்து அப்ஜெக்டிவ் டைப்புக்கும், 30 வந்து இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங்கும் தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் உண்டு. உங்களுடைய 10th 12th வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் இருக்காது. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா
தமிழ வந்து 10th 12th படிச்சிருந்தீங்கனாலே போதும், வேற எந்த ஒரு டெஸ்டும் கிடையாது. சப்போஸ் வெளி மாநிலத்தில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பிரிலிமினரி மற்றும் மெயின் எக்ஸாம் ரெண்டுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது, 1/4, அதாவது 0.25 வந்து மைனஸ் பண்ணுவாங்க தப்பாயிருச்சுன்னா. இதுவுமே வந்து மத்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரியே தான். இந்த டெக்ளரேஷன் இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த டெக்ளரேஷனை வந்து நீங்க கையால எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 50 ரூபாயும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து 450 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டேட் வந்து முக்கியமாக மறந்துடாதீங்க, செப்டம்பர் 14 அக்டோபர் 2 நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.